Welcome to our channel Listen, Learn, Excel. Last class la namba principal value na enna, general solution na enna, trigonometric equation kudutha neenga vandu eppadi principal value nu general solution nu kandupidikkanumndradha namba paathom. Kandippa ungalku andha lecture vandu useful ah irundhukum. Kandippa useful ah irundha marakama unga friends ku share pannunga, namma channel la subscribe pannunga. Innikku namba பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். நான் வந்து எப்படி ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லும் போதே சொல்லணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸுமே வந்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜாமெட்ரி ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வருதோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்ல போகிற லாஸை ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, ஜேடபிள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சாப்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் மூவ் ஆக போகிறீங்க, இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஓகேங்களா. சரி, இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லா ஆஃப் சைன்ஸ். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு சர்டைன் லாஸ் இருக்குது, அதாவது சைன் லா, கொசைன் லா இருக்குது, தென் நேப்பியர் ஃபார்முலா இருக்குது, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு லாஸ் இருக்குது. அந்த லாஸ் எல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு எப்போ அதாவது நான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ட்ரிக்னோமெட்ரிக்கில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஒன்லி உங்களால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் மட்டும்தான் அந்த பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஃப்ரம் என்ன சொல்கிறது, நைன்த் அண்ட் டென்த்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்த்துருப்பீங்க. லைக் ஏன் லேடர் இருக்கும், ஒரு வாலில் சாஞ்சு இருக்கும், ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோ, ஸோ அதோட ஹைட் என்ன, லேடரோட லென்த் என்ன, அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி பில்டிங்கில் இருப்பாங்க, பில்டிங்லேருந்து கீழே பார்ப்பாங்க, ஸோ அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும், ஸோ அவங்க எங்கே எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறாங்க, அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் ட்ரிக்னோமெட்ரியில். ஸோ ஒன்லி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா டைமுமே நம்மளோட என்ன சொல்கிறது, ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் எல்லா சினாரியோவுமே வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ எனி அது இல்லாமல் தனியாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்கேலிங் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம், தட் இஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கேசஸுக்குமே வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், இப்போ ஒரு ஹைட்டு லென்த்து இல்லை ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதெல்லாம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான லாஸ், தட் இஸ் லா ஆஃப் சைன் அண்ட் லா ஆஃப் கோசைன். அது இல்லாமல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, நேப்பியர் ஃபார்முலா, இந்த ரெண்டு தான் வந்து மேஜர். இதுலேருந்து வந்தால்தான் மற்ற ரெண்டு ஃபார்முலாவும், தட் இஸ் நேப்பியரும் ப்ரொஜெக்ஷனும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸில் லா ஆஃப் சைன்னா என்னன்னு பார்க்க. ஸோ நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது இந்த டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு எதுக்கு இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெரிவேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சினாரியோ வச்சு எந்த க்வெஸ்சன்ஸ்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ சைன்லாம் என்னன்றத பார்க்கலாம். ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லா ஆஃப் சைன்ஸ். ஸோ சைன்ன்றது இந்த சைனு, லா ஆஃப் சைன்ஸ் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு அந்த சைன் யூஸ் பண்ணுவோம், நம்ம சைன் தீட்டா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இந்த இதுக்கு பேர் வந்து லா ஆஃப் சைன்ன்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா. சரி, லா ஆஃப் சைன்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு லா நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து எல்லா கேசஸ்க்கும் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் அது நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ பிதாகரஸ் தியரம் எடுத்துக்கோங்க, அதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, அது பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதனால தானே இந்த லாக்கு நம்ம வந்துருக்கும். அதே மாதிரி இந்த லாவும் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிள் கூட கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இல்லாமல் எல்லா வகையான ட்ரையாங்கிளுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் இந்த லா வந்து நம்மளுக்கு அப்ளிகபிளாக இருக்கான்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இந்த லா எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோன்றத பார்க்கலாம். அடுத்தது ரைட் ஆங்கிள், அப்புறம் அப்டியூஸ் ஆங்கிள் ஓகேங்களா. சரி, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, கேஸ் ஒன், அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. கேஸ் ஒன் என்ன அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன், நல்லா கவனிங்க.
இப்போ இதுல இருந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் மேக் பண்றேன் இந்த சர்க்கிள்ல ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் மேக் பண்றேன் இங்க பாருங்க இந்த ஆங்கிள் தான் வந்து அக்யூட் ஆங்கிள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுதான் லுக்ஸ் லைக் அன் அக்யூட் ஆங்கிள் இல்லையா சோ இந்த அக்யூட் ஆங்கிள் நான் இங்க வந்து ஏ னு மார்க் பண்றேன் இங்க பி இங்க சி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ட்ரையாங்கிள் ABC இஸ் a ட்ரையாங்கிள் வித் ஏ as an அக்யூட் ஆங்கிள் ஏ தான் வந்து இங்க அக்யூட் ஆங்கிள் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இது நம்ம என்னன்னு சொல்வோம் ஒரு சர்க்கிளோட இந்த பார்ட்ட நம்ம என்னன்னு சொல்வோம் இது சர்க்கிளோட என்ன பார்ட் இது என்ன சொல்வோம் சர்க்கிளோட இந்த பார்ட்ட நம்ம என்னன்னு சொல்வோம் இட் இஸ் நதிங் பட் செக்டர் இந்த செக்டர்ல இருந்து இன்னொரு ஆங்கிள் நான் மேக் பண்றேன் that pass through the center இந்த சென்டர்ல பாஸ் பண்ற மாதிரி ஒரு ஆங்கிள் நான் சப்டெண்ட் பண்றேன் ஓகேங்களா அது ஆங்கிள் சப்டெண்ட்னா இந்த பாயிண்ட்ல வந்து முடியுமா ஏனா இதுதான் வந்து ஒரு செக்டர் சோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் இந்த பாயிண்ட நான் d னு மென்ஷன் பண்றேன் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் இட் இஸ் சேம் as this angle இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அதே ஆங்கிள் தான் இங்கேயுமே இருக்கும் இல்லையா இத நீங்க படிச்சிருப்பீங்க ஜியோமெட்ரியிலே சோ ஜியோமெட்ரியில நம்ம என்ன படிச்சிருப்போம் ஆங்கிள் சப்டெண்டட் பை எ செக்டர் இன் எ சர்க்கிள் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் ஓகேங்களா எத்தனை ஆங்கிள் இந்த செக்டர்ல இருந்து நம்ம டிரா பண்ணாலும் அந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அதாவது மேஜர் ஆர்க்கு ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேவா சோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் இது ஆங்கிள் BAC தட் இஸ் ஆங்கிள் BAC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BDC கரெக்ட்டா ஆங்கிள் BDC இது வரைக்கும் புரிஞ்சுதா இது வந்து சிம்பிள் தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இங்க எப்பயுமே இந்த லா ஆஃப் சைன் லா ஆஃப் கொசைன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு பேசிக் நோட்டேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அது ஃபார்ம் பண்றது இல்லை வைடா இந்த நோட்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க ஏ வெர்டெக்ஸ் இருக்கு இங்க ஒரு பி வெர்டெக்ஸ் இருக்கு சி வெர்டெக்ஸ் இருக்கு அந்த வெர்டெக்ஸோட ஆங்கிளே நம்ம அந்த வெர்டெக்ஸ் வச்சுதான் நோட்டேட் பண்ணுவோம் தட் இஸ் ஆங்கிள் ஏன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி இங்க பி இருக்க வெர்டெக்ஸோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆங்கிள் பி அது மாதிரி சி இருக்க வெர்டெக்ஸ் ஆங்கிள் சி தான் நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா சோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத ஏன்னு சொல்லுவோம் சைடு த லென்த் ஆஃப் த சைடு வந்து ஏ இந்த பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத லென்த் ஆஃப் த சைடு இதுதான் பி இந்த சிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இதுதான் சி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லா ஆஃப் சைன் யூஸ் பண்ணாலும் லா ஆஃப் கொசைன் யூஸ் பண்ணாலும் நேப்பியர் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இதுதான் வந்து காமனான நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் இந்த ஃபார்முலா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி டெரைவ் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க வெர்டெக்ஸ் லென்த் தான் ஏ அதே மாதிரி பி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க லென்த் தான் பி சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க லென்த் தான் சி ஓகேவா சரி இப்போ பாருங்க என்ன இது பிடி வாட் இஸ் பிடி பிடியோட வேல்யூ என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க பிடின்றது என்ன இட்ஸ் த லார்ஜஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா இட் இஸ் த லார்ஜஸ்ட் சென்டரை பாஸ் பண்ற கார்டு தான் லார்ஜஸ்ட் கார்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ லார்ஜஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள் அது என்ன நம்ம சொல்லுவோம் இட்ஸ் அ டயமீட்டர் ஸோ டயமீட்டர்னா என்ன பிடி இஸ் நத்திங் பட் டூ டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் கரெக்டா ஸோ இது வந்து ஆறு இது வந்து ஆறு ஸோ இட் இஸ் டூ ஆர் பிடியோட வேல்யூ என்ன டூ ஆர் சரி இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த லைனோட ஆங்கிள் என்னவா இருக்கும் 90 டிகிரி ஏன் 90 டிகிரினா இந்த டயமீட்டரை வச்சு நம்ம எந்த கார்டு டிரா பண்ணாலும் அதோட ஆங்கிள் அந்த சர்க்கிள் மேல 90 டிகிரி தான் ஓகேவா சோ இது 90 டிகிரி இப்போ வந்து பாருங்க BDC இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வந்து ஈஸியா வந்தாச்சு BDC இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அகைன் நம்ம ஈஸியா ஃபார்முலா யூஸ் பண்றதுக்காக வந்தாச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சோ BDC இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஓகேங்களா இப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறது சைன் லா இப்போ சைன் என்னன்னு எழுதணும் ஸோ இது 90 டிகிரி ஸோ இதுதான் ஆங்கிள் நான் சொல்லிட்டேன் இந்த ஆங்கிள் தான் நான் என்னன்னு எழுதியிருக்கேன் ஆங்கிள் BAC ஆங்கிள் BDC ரெண்டுமே சேம் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் இந்த ஆங்கிளை என்ன நோட்டேட் பண்ணுவோம் ஆங்கிள் ஏ தான் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது என்ன ஆங்கிள் ஏ
இது angle என்ன இது என்னது angle a ஓகேங்களா சோ இப்போ நம்ம sin a எழுத போறோம் இது angle a னு சொல்லிட்டேன் சோ இது sin a எழுத போறேன் சோ இது angle a னா sin formula என்ன opposite by hypotenuse இந்த angle க்கு opposite side என்ன இது சோ bc upon hypotenuse என்ன bd புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இது angle a இந்த condition வச்சு நான் எழுதி இருக்கேன் சோ இது angle a னா இதுதானே theta அப்ப அத வச்சு நான் sin law எழுதுவோம் ஆப்வியஸா sin theta எழுதுவோம் sin theta is equal to opposite by hypotenuse அதாவது opposite of the angle இதோட opposite angle என்ன suppose இங்க theta இருந்ததா இது opposite angle இப்போ இங்க theta இருக்கு அப்ப இதுதான் opposite side opposite side by hypotenuse so bc upon bd so bc ோட வேல்யூ என்ன a bd வேல்யூ என்ன 2r so sin a is equal to a by 2r so இதுல இருந்து தான் sin law நம்ம சொல்றோம் அதாவது என்ன அப்படினா the length of the side அதாவது a is proportional to the opposite sine of the opposite angle புரியுதுங்களா length of the side இதா length of the side is equal to sine of the opposite angle புரியுதா இல்லனா இப்படி சொல்லலாம் இந்த sin a is directly proportional to a னு போது என்ன பண்ணலாம் இந்த sin அதாவது இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லீங்களா sin of the angle the length of the side is opposite to the sin of the angle இப்படி சொல்லலாம் அப்ப இதுல இருந்து தான் அந்த ஃபார்முலா அந்த லா ஆஃப் sin ஓட ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறோம் சோ இதே தான் வந்து சிமிலர்லி நம்ம இதே மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணலாம் sin b is equal to b by 2r sin c is equal to sorry the smaller இது bigger c by 2r சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் பாருங்க sin a upon a sin a is equal to a by 2r இத நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க 2r is equal to a by sin a எழுதலாமா சோ எல்லாமே அதே மாதிரி எழுதணும் அப்படினா 2r is equal to b by sin b 2r is equal to c by sin c எல்லாத்தையும் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமனா இருக்கு சோ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணலாம் சோ ஈக்குவேட் பண்ணனா என்ன வரும் a by sin a is equal to b by sin b which is equal to c by sin c which is equal to 2r so இதுதான் law of sin இதுதான் law of sin ஓட ஃபார்முலா உங்களுக்கு பாருங்க எப்ப வந்து எய்தர் ரெண்டு ரெண்டு சைடு கொடுத்து ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் லா ஆஃப் சைன் யூஸ் பண்ணி இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொரு சைடும் கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதுங்களா இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி எனக்கு இதில் மூணு டேர்ம் தெரியும் ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா இதை கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் இதை வச்சு இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இந்த லா ஆஃப் சைன் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் சைன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சரி இப்போ நம்ம அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதை ப்ரூவ் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம ரைட் ஆங்கிளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்டியூஸ் ஆங்கிளுக்கும் ப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிளுக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் கேஸ் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுக்கும் இதே மாதிரி சர்க்கிள் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால நம்ம ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம் எந்த ஒரு டயமீட்டரில் வந்து வேற ஒரு கார்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா தட் வந்து மேக்ஸ் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி வித் அ சர்க்கிள் ஸோ இதுதான் வந்து 90 டிகிரி ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் A, இது B, இது C. ஓகேவா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன BC ஓட வேல்யூ R and R. இது வந்து 2R. ஓகேங்களா? இது வந்து 2R. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத அந்த 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 வெர்டெக்ஸ் வச்சு தான் ரொட்டேட் பண்ணணும் ஸோ இது Aனா இந்த சைடு என்ன A. இது Bனா இந்த சைடு என்ன B. இது Cனா இந்த சைடு என்ன C. ஓகேவா இது ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதிடலாமா இதுக்கு சைன்லாம் எழுதணும்
So sine la aduna idu 90 degree na either nama idu eduthukalam theta va illa idu eduthukalam b a theta va eduthukalam illa c a theta va eduthukalam adu nammalo ishtam da ena eppadinaala adu equate da aagapodu or case kandupidichina matha ella case me vandu adu same da seri ipo idha nama eppadi prove panna porom paarga ipo sin theta na eludren so inga vandu theta enga irukku c inga irukku so sin c inda theta endradha enna aagum c angle c so sin c is equal to okay la in the angle ku opposite enna idu c okay va in the angle ku opposite enna c c divided by hypotenuse enna 2r so 2r so sin c is equal to c by 2r idhe edha nam munnadi paatho sin a is equal to a by 2r so similarly idha nam eppadi edna sin a is equal to a by 2r sin b is equal to b by 2r so idellame nama simplify pannona adhe formula ku nama vandrom so inge nama right angle triangle ku easy ah prove paniyaachu so next case enna obtuse angle adhe maadhiri dhaan condition nalla gavaninga romba simple actually ah oru circle eduthukonga இங்க நம்ம ஆப்டியூஸ் ஆங்கிள் டிரா பண்ண போறோம் சோ ஆப்டியூஸ் ஆங்கிள் என்னும்போது என்ன ஆகும்னா இப்படி கிடைக்கும் நமக்கு நமக்கு வந்து சென்டர்ல பாஸ் ஆகாது இந்த மாதிரி இருக்கும் இதுதான் சென்டர் O இப்போதான் பாருங்க இது உங்களுக்கு ஆப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி தெரியும் இது வந்து A B C இதுதான் வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள் தெரியுங்களா 90 டிகிரிக்கு மேல இருக்க மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கா ஓகே சரி இப்போ நான் இத வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருந்தா தான முடியும் சோ நான் என்ன பண்றேன் இந்த ஓ பாஸ் பண்ணி ஒரு கார்ட் மேக் பண்றேன் ஓ ஓ பாஸ் பண்ணி நான் ஒரு டைமீட்டர் மேக் பண்றேன் சோ இந்த டைமீட்டர்ல இருந்து நீங்க எந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலும் அது என்ன ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்க என்ன ஃபார்ம் பண்ணு 90 டிகிரி ஓகேவா இது என்ன ஃபார்ம் பண்ணோம் இங்க 90 டிகிரி ஃபார்ம் பண்ணோம் சரி இப்போ இது வந்துட்டு O சோ இது என்ன ரேடியஸ் R and R வருமா ஓகேங்களா சரி இதோட ஆப்போசிட் எது இது சோ A இதோட ஆப்போசிட் என்ன B இதோட ஆப்போசிட் என்ன C ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றேன் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கறேன் இல்லையா இது நான் என்ன பண்றேன் D னு மென்ஷன் பண்றேன் இப்போ நான் இந்த D னு மென்ஷன் பண்றேன் இந்த பாருங்க இப்போ B C D பிசிடின்றது என்ன இது ஒரு ட்ரையாங்கிள் ஸோ பிசிடின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஓகேவா இது வந்து ஒரு ஆங்கிள் இது ரைட் ஆங்கிள் வந்துச்சு ஸோ நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் வேணும் ஸோ இது நான் ஒரு ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா சரி இப்போ நல்லா கவனிங்க இட்ஸ் லுக்ஸ் லைக் அ குவாட்ரிலேட்டரல் எப்படி தெரியுது இது ஏபிசிடி ஏ BC அது ABDC இது வந்து எப்படி இருக்கு இட்ஸ் a quadrilateral இருக்கு quadrilateral நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி னு நாம படிச்சிருப்போம் அதாவது என்னன்னா sum of the opposite angles is equal to 180 degree சோ இங்க பாருங்க BAC BDC is equal to 180 degree புரியுதுங்களா BAC BDC is equal to 180 degree இது என்ன BAC இட்ஸ் ஆங்கிள் A ஆங்கிள் A plus BDC is equal to 180 degree so ஆங்கிள் BDC is equal to 180 degree minus ஆங்கிள் A ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு சைன் ரிலேஷன் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சைன் இங்க தான் அப்ளை பண்ண போறேன் so sin B D எழுத முடியாது ஏன்னா இது வந்துட்டு sin BDC கரெக்ட்டா so it's sin bdc oda opposite edu a hypotenuse edu 2r so a by 2r inga bdc ah nam substitute pannu 180 minus theta so sin 180 degree minus angle a so what is 180 minus theta inga parunga naal quadrant irukku idha 180 180 minus theta na inga varum so all similar t cup sin vandu positive so 180 minus theta sin theta la so இது வந்து sin a is equal to a by 2 that's all prove பண்ணிட்டோமா ரொம்ப சிம்பிளா
So law of sine vandu ellathukume applicable. Acute angle, right angle as well as obtuse angle. So idu romba 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 simple formula neenga vandu understand panikkadukaga da idu kandippa ungalku theriyum eppadi namm eduthirukkom nu sollittu indha formula namm nariya edathila use pannuvom kandippa ungalku indha lecture vandu purinjirundhu as well as pidichirundha marakama unga friends ku சொல்லுங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் லா ஆஃப் கொசைன்ஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் தேங்க்யூ